பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவம் வந்த பெண்ணை போல நாணம் என்ன சொல்லம்மா, நாணம் என்ன சொல்லம்மா, அண்ணன் தம்பி நால்வர் உண்டு என்ன வேணும் கேளம்மா, அறுவடை காலம் முந்தன் திருமண நாளம்மா, திருமண நாளம்மா, போராடும் வேலை இல்லை யாரோடும் பேதம் இல்லை, ஊரோடும் சேர்ந்துண்ணலாம். எல்லோருக்கும் வணக்கம். மெல்லிசை மன்னருடன் நான் நிகழ்ச்சியின் மூலமாக மற்றும் ஒரு அருமையான பாடல் மூலமாக உங்கள் எல்லோரையும் தொடர்பு கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். பழனி எல்லாருக்கும் தெரியும், பழனி அப்படிங்கிற படத்திலிருந்து பீம் சிங் அவர்களுடைய டைரக்ஷன். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா சகோதரர்கள் பாடிய பாடல், அதாவது டிஎம் சௌந்தரராஜன் அவர்கள், சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் அண்ட் பிபி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மூணு பேரும் இணைந்து பாடிய ஒரு பாடல். இதில் என்னென்னா, அந்த உழவை நம்பி, உண்மையான உழைப்பை நம்பி சகோதரத்துவத்தோடு ஒரு பாடுபடக்கூடிய ஒரு சகோதரர்கள் வந்து அந்த நெற்கதிர்களை வந்து தன்னுடைய தங்கச்சி மாதிரி பாவிக்கிறாங்க. அதுதான் பாருங்களேன், பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மாவாம். அதாவது பச்சை கலரில் அந்த நெல் அந்த பயிர் வந்து வளைஞ்சி இப்படி வளைஞ்சிருக்கும், கரெக்டுங்களா? இப்படி வளர வளர பயிர் வந்து இப்படி வளையும். பச்சை வண்ண சேலை கட்டி முத்தம் சிந்தும் நெல்லம்மா, பருவம் வந்த பெண்ணை போல நாணம் என்ன சொல்லம்மா, நாணம் என்ன சொல்லம்மா. அந்த கதிர் வந்து, அந்த நெற்கதிர் வந்து வளர வளர பச்சை கலரில் இப்படி வளைஞ்சிருக்கும், தழைச்சி வளைஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ அது ஒரு பருவத்துக்கு அந்த பெண் வந்து நாணத்தால் குனிஞ்சிருக்கிற மாதிரி அந்த ஒரு நாணம் உனக்கு இருக்கிறதுக்கு என்னம்மா, அண்ணன் தம்பி நால்வர் உண்டு என்ன வேணும் கேளம்மா, நாங்கள் நாலு பேரும் சேர்த்து உனக்கு என்ன வேணுமோ பண்ண முடியுமா. அதாவது பயிரை வந்து தன்னுடைய சொந்த ஏதோ உழவு வேலை செய்யணுங்கிற மாதிரி சொந்த ஒரு தங்கச்சி மாதிரி பாவிக்கிறாங்க. அண்ணன் தம்பி நால்வர் உண்டு என்ன வேணும் கேளம்மா, அறுவடை காலம் உன் அறுவடை செய்கிற நாள் தான் உனக்கு திருமண நாள், அறுவடை காலம் உந்தன் திருமண நாளம்மா, போராடும் வேலை இல்லை யாரோடும் பேதம் இல்லை ஊரோடும் சேர்ந்துண்ணலாம்ங்கிறது வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த ஃபோக்கில் அவ்வளோ அழகாக அந்த வார்த்தைகளை கவிஞர் கண்ணதாசனை தவிர யாரும் சொல்ல முடியாது. அதுவும் இந்த மூணு பேரும் அவ்வளோ அற்புதமாக பாடி அந்த நடிகர் திலகம் முத்துராமன் அந்த நடிகர்கள் எல்லாருமே ரொம்ப அற்புதமாக நடித்து ரொம்ப அழகாக, அதாவது எனக்கு இந்த ஃபோக்கில் ஆரம்பிக்கும் போதே அந்த பாட்டுடைய பல்லவி ஆரம்பிக்கும் போதே அந்த பல்லவியுடைய பிகினிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான பல்லவி. ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஏரோடும் எங்கும் நம்ம தேரோடும், ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஏரோடும் எங்கும் நம்ம தேரோடும். அவ்வளோ அழகாக அந்த ஒரு பிகினிங்கே பார்த்தீங்கன்னா அது போக 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 தான் அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். எடுத்தவுடனே டெவலப் பண்ண மாட்டார், ஒரு விஷயத்தை ரொம்ப யதார்த்தமாக சொல்லி அது அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அது ஒரு பாட்டுங்கிறது இயல்பு அப்படிதானே. எடுத்த உடனேயே வந்து ஒரு மன உணர்வு வந்து படக்குன்னு யாருமே அப்படி முழு உணர்வையும் வெளிப்படுத்த மாட்டாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி தான் இது பண்ணுவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா அந்த யதார்த்தம் தான் பாட்டிலையும் இருக்கும், வாழ்க்கையோடு ஒட்டி போகிற ஒரு விஷயம் வந்து அந்த பாட்டிலே அந்த யதார்த்தம். எடுத்த உடனேயே ஒரு சிம்பிளாக ஒரு ஃப்ரேஸ் வைக்கிறது, அதுக்கப்புறம் லை கொஞ்சம் டெவலப் பண்ணுறது, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணுறது. ஏன்னா ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் ஒன்று, நீரோடும் ஒன்று, ஆரோடும் மண்ணில் எங்கும் நீரோடும் அப்படி அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி ரொம்ப அழகாக ஒரு பாட்டை ஒரு மூணு பேர் சேர்ந்து நாலு பேர் சேர்ந்து பாடக்கூடிய ஒரு சகோதரத்துவமான ஒரு ஃபோக் வந்து எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம். இந்த வடிவங்கள், நாம் கேட்ட இந்த பாடல்கள், நம்மளால் காலத்தால் அழிக்க முடியாமல் அதுலேருந்து நம்மளால் வெளியில் வர முடியாத இந்த பாடல்கள்லாம் இந்த அளவுக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. எத்தனை விஷயங்கள் அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த நேச்சரோடு அவங்க எந்த அளவுக்கு ஒத்து போயிருப்பாங்க, அண்டு நம்மளை வந்து இந்த அளவுக்கு கட்டி போட்டு இப்படி ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாடல் கொடுத்து காலத்துக்கும் நம்மளை கேட்க வச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி பெரிய மேதைகளுக்கு, ஒரு கவிஞர் கண்ணதாசன் ஆகட்டும், இல்லை வந்து டிஎம்எஸ் ஆகட்டும், இல்லை பிபிஎஸ் ஆகட்டும், இல்லை வந்து சீர்காழி ஐயா ஆகட்டும், இல்லை பி சுசிலாமா ஆகட்டும், எந்த ஒரு பாடகராக இருந்தது அந்த அதில் வாசித்த இசைக்கலைஞர்கள், அதில் பாடிய பாடகர்கள், அதுக்கு உழைச்சவங்க,
இவங்கள்லாம் நமக்கு காலத்தால் அழிக்க முடியாமல் ஒரு 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 கலைஞர்கள் வந்து இப்படிப்பட்ட பாடல்களை கொடுத்துட்டு போயிருக்காங்களே, நம்ம வந்து நம்ம அவங்களுக்கு பிரதி உபகாரமாக நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் இது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளால் அவங்கள வணங்க தான் முடியும். அதுதான் நம்மளால் பண்ண முடியுமே தவிர, அவர்கள் உழைத்த உழைப்புக்கு ப்ரொடியூசர் டைரக்டர் வந்து சம்பளம் கொடுத்துருக்கலாம். அவங்களுக்கு கேட்கலாம், நம்ம ஈஸியாக காசு வாங்கிட்டு தானே பண்ணாங்க காசு. எல்லா விஷயங்களுமே காசுக்காக, காசுங்கிறது ஒரு மனுஷனுக்கு ஒரு அடிப்படையான தேவை. அதுக்காக உழைப்புங்கிறது அந்த ஒன்றை வச்சு தான் இருக்குது. அதுக்காக மனுஷனுக்கு வந்து உழைச்சாலும் உழைக்காட்டாலும் காசு தேவை தான் வாழறதுக்கு. ஆனால் அவங்கெல்லாம் காசுக்காக வாழ்ந்தவங்க இல்லை, பிஸ்னஸ்க்காக வந்து மியூசிக் பண்ணவங்க கிடையாது. அவங்கெல்லாம் வந்து இசையை வந்து செய்யும் தொழிலை தெய்வமாக நேசித்து அப்படி ஒரு மியூசிக் பண்ண, அதனால தான் வந்து அந்த பாடல்கள் இன்றைக்கும் சிரஞ்சீவி தன்மை இருக்கிறது. காரணம் இன்றைக்கி கேட்டாலும் அதில் வந்து நமக்கு வந்து எந்த விதமான ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 பணம் பண்ணுற மோட்டிவோ இல்லை தன்னை ஒரு செலிபிரிட்டின்னு காட்டிக்கணும் அப்படிங்கிற அந்த அந்த மோட்டிவோ அந்த எதுவுமே இல்லாத ஒரு யதார்த்தமாக இன்றைக்கி இருக்கக்கூடிய எல்லா கலைஞர்களுடைய வாழ்க்கை முறையில் எல்லா வாழ்வியல் முறையிலும் இருக்கக்கூடியவங்களோட ரொம்ப ஒத்து போகக்கூடியமான ஒரு ஒரு பாடல்கள்லாம் நமக்கு இன்றைக்கி கிடச்சிருக்குன்னா, இவங்களெல்லாம் வந்து நம்ம வந்து கையெடுத்து கும்பிடணும். இந்த பாடல்கள்லாம் நம்ம வந்து போற்றி பாதுகாக்கணும். இப்போ இந்த பாடல் கேளுங்க, காலத்துக்கும் அழிக்க முடியாத இந்த பாடல்கள் எல்லாமே நம்ம அடிக்கடி கேட்டுட்ருக்கணும். இந்த ரசனையோடு இருந்தால்தான் இந்த பாடல்கள் என்றைக்குமே காலத்துக்கும் நம்ம மனசில் நிலைச்சி நிற்கும். இப்போ அந்த பாடலை கேட்கலாம்.